ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வந்து தோட்டத்தில் வந்து பூ இலையெல்லாம் பறிச்சுட்ருக்குறோம். செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை பறிச்சுட்ருக்குறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுகளுக்கு என்ன காய்ச்சி தேய்ச்சிட்டு இருப்பேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்துருக்கோம். எண்ணெய் வந்து தீந்துருச்சு. இப்போ வந்து செம்பருத்தி இதெல்லாம் போட்டு ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து தயாரிக்கலாம் தெரியுது. ஹோம்மேடு ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிக்கலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். வாங்க, எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய்ச்ச தொடங்கிடலாம். எண்ணெய் காய்ச்சலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அது எந்த அளவில் சேர்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். மொதல் வந்து செம்பருத்தி இலை எடுத்துட்டுருக்கிறேன். நம்ம தோட்டத்தில் பறித்த செம்பருத்தி இலை வந்து ஒரு 10-15 வாக்கில் எடுத்துட்டுருக்கிறேன். இது வந்து அந்த குச்சிகோல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து வெறும் இலையாக போட்டுக்க போகிறோம். நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறோம் அப்படிங்கிறனால அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் இலையாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி செம்பருத்தி பூ வந்து ஒரு 10 வாக்கில் எடுத்துருக்கிறேன். மேலே இருக்கிற அந்த எல்லோ பார்ட் எடுத்துகிட்டு கீழே அந்த காம்பையும் கிள்ளிட்டு வெறும் இதழ்களாக எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மருதாணித்தலை எடுத்துருக்கிறேன். மருதாணித்தலையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா முடிக்கு அவ்வளோ நல்லது, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக முடி வளரும். அடிக்கடி நம்ம வந்து ஹேர் பேக்குக்கெல்லாம் இந்த மாதிரி இது எல்லாமே சேர்த்து நம்ம ஹேர் பேக்கெலாம் போட்டோம் அப்படின்னா முடிக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக முடி வளரும். இது வந்து கறிவேப்பிலை ஒரு 4 கொத்தளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா கருகருன்னு முடி வளருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து சாப்பாட்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம் கறிவேப்பிலையை. இது வந்து வேப்பந்தலை. வேப்பந்தலையும் பார்த்திங்கன்னா பொடுகு இருந்துச்சு, தலையில் பொடுகு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரொம்பவே நல்லது வேப்பந்தலை. வேப்பந்தலை வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம குளிக்கிற தண்ணியில் போட்டு கூட குளிக்கலாம், அந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது வந்து கரிசலாங்கண்ணி கீரை. இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி. ஒரு கட்டளவுக்கு, சின்ன கட்டளவுக்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். அது வந்து ஒரு கைப்பிடிக்கு மேலேயே இருக்கும், எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் வந்து நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா இலை நிறையெல்லாம் தடுக்கும். சின்ன வயசுலேயே முடியெல்லாம் நரைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்பவே நல்லது இது நெல்லிக்காய். அதே மாதிரி சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா முடி கொட்டி போச்சு அப்படின்னா அந்த கொட்டின இடத்துல கூட அந்த சின்ன வெங்காயம் வந்து முடி வளர செய்யும், அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து கற்றாழை. இந்த கற்றாழையோட பயன்கள் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், நான் சொல்லணுங்கிறது இல்லை. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம், கற்றாழை, நெல்லிக்காய் இது மூணையும் சேர்த்து மொதல் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து சின்ன வெங்காயத்துலேயும் அதே சமயம் கற்றாழை இதுலெலாம் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும், அதனால் நம்ம வந்து தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. சும்மா ஒரு ஸ்பூன் வாக்கில் விட்டேன், அந்தளவுக்கு போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு. சின்ன வெங்காயம், கற்றாழை, நெல்லிக்காய் அது மூணையும் போட்டு ஓரளவுக்கு நல்லா அரைச்சிட்டோம். அதுலேயே வந்து இந்த தலை வகைகள்லாம் நம்ம போட்டுக்கலாம். இலை வகைகள்லாம் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து இலை வகைகள் அப்படிங்கிறனால ஒரு சுத்து விட்டாவே குறைஞ்சிரும், அதனால் வந்து மொத்தமாக போட்டுக்கிறேன் நான். இது கூடவே வந்து நம்ம வந்து ஊற வச்ச வெந்தயம் இருக்குது, ஊற வச்சு முளைக்கட்டை வச்ச வெந்தயம் இருக்குது, அதையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். கரிசனாங்கையும் போட்டுக்கலாம். மொத்தமாக அரைக்க முடியல அப்படின்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அரைச்சிருச்சு. இதுலேயே வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம்.
அரைக்கிறது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். இனி வந்து எண்ணெய் காய்ச்சலுக்கு தேவையான எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு லிட்டரு வாக்கில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து தோட்டத்திலே ரெடி பண்ண எண்ணெய் அப்படிங்கிறதுனால ரொம்ப சுத்தமான எண்ணெய். எண்ணெய் காய்ச்சிரும் தலைக்கு தேய்க்கிறோம் அப்படின்னா ரொம்ப சுத்தமான எண்ணெய் எடுத்துக்கோங்க. மரச்சக்க எண்ணெயாக இருந்தால் ரொம்பவே நல்லது. சுத்தமான எண்ணெய் ஒரு லிட்டரு வாக்கில் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து லேசாக சூடேறி அந்த சின்ன சின்ன பபுள்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து நம்ம அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்குறோம். நம்ம சேர்த்த அந்த அரைச்ச விழுது வந்து நல்லா எண்ணெயில் கலக்கிற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து அலுமினிய பாத்திரம் தான், இரும்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. எண்ணெய் காய்ச்சலுக்கு வந்து இரும்பு பாத்திரம் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்ணெய் வந்து நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரைச்சி சேர்த்த அந்த விழுதும் பார்த்தீங்கன்னா நல்லா வேக அரைக்கும், வேகணும். நம்ம நிறுத்துகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வெந்திருக்கணும். அது ஒரு 10 நிமிஷம் வாக்கில் ஆகும், அது ஃபுல்லு காமிக்க முடியாது இல்லைங்களா. அதனால வந்து 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நான் காமிச்சிட்ருக்கிறேன். இப்போ வந்து ஓரளவுக்கு எண்ணெய் வந்து கலர் மாறி இருக்குது. நம்ம போட்ட விழுதும் பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ ஆகிட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எண்ணெய் நல்ல கலர் மாறிடுச்சு. அந்த நம்ம போட்ட அந்த விழுதுகளும் நல்லா வெந்து மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் விட்டுருந்தோம் அப்படின்னாலும் எண்ணெய் வந்து ரொம்ப நேரம் காஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் எண்ணெயோட அந்த கலரும் மாறிடும், அதே சமயம் அந்த மணமும் போயிடும். அதனால் வந்து ஒரு 10 நிமிஷம் வாக்கில் விட்டுருந்தா போதும், நமக்கே தெரியும் அந்த க்ரீனிஸாக இல்லாமல் நம்ம வந்து ப்ரௌன் கலரில் எண்ணெய் மாறிடுச்சு அப்படின்னாவே அந்த வாசமெல்லாம் மாறிடும். அதனால் முன்னாடியே நம்ம நிறுத்திடலாம். இதுதான் கரெக்டான பதம் நிறுத்துறதுக்கு. அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே ரொம்ப குளிர்ச்சியான பொருட்கள். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து மிளகு வந்து ஒரு 4-5 வகையில் தட்டி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ண பின்னாடி அந்த சூட்டோடையே அந்த மிளகும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த சூட்டோடையே இருந்துச்சு அப்படின்னா சூடு நல்லா ஆறின பின்னாடி நம்ம வந்து வடித்து எடுத்து வச்சுக்க போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா ஆறிடுச்சு, இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி இந்த மாதிரி ஜல்லடை இருந்துச்சுனாலும் வடிகட்டிக்கலாம், அதே சமயம் துணி மல்லு துணி இருந்துச்சுனாலும் அதுலேயும் வடிகட்டிக்கலாம். ரொம்ப சூப்பரான எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வாரத்தில் 3 நாள் வந்து தலைக்கு நல்லா தேய்ச்சி அந்த வேர்க்கால்களெல்லாம் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி முடியோட நுனி வரையில் நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டு நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, வாரத்தில் 3 நாள் இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா முடி வந்து உதிராமல் அந்தளவு கருகருன்னு நல்லா வளர்ச்சி கொடுக்கும். அதே சமயம் அந்த பொடுகு இதெல்லாமே வராது. நம்ம வீட்டில் காய்ச்சி தேய்க்கிறோம், எண்ணெய் தேய்க்கிறோம் அப்படின்னாவே நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருட்கள் போட்டு நம்ம காய்ச்சி தேய்க்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நமக்கு வந்து அந்தந்த டைமில் என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம காய்ச்சி தேய்க்கிறது தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்து கடையில் வாங்கி தேய்க்கிறது காட்டிலும் இல்லை வெறும் தேங்காய் எண்ணெயை அப்படியே தேய்க்கிறது காட்டிலும் நம் ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் போட்டு காய்ச்சி தேய்ச்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லது. தேய்ச்சிட்ருக்கிறவங்களுக்கு அந்த வித்தியாசம் நல்லா தெரியும். அதே மாதிரி இந்த நம்ம வடிகட்டின சக்கை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஹேருக்கு தலையில் வந்து மாஸ்காக கூட ஹேர் பேக்காக கூட யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தலையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயம் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் சொல்லிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.